அனைவருக்கும் வணக்கம். சுமதிஸ் ஹோம் அண்ட் கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய விரதம் இருப்பாங்க. அதுவும் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட காலையில் சாப்பிடாமல் விரதம் இருக்கவங்களும் உண்டு. இப்படி விரதம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அது நன்மையா இல்லை தீமையா அப்படின்னு என்றைக்காவது நம்ம யோசிச்சுருக்கோமா? கண்டிப்பாக கிடையாதுங்க, நான் கூட யோசித்ததில்லை. சரி, இப்போ விரதம் இருக்கிறது நமக்கு ஆரோக்கியமானதா இல்லை தீங்கு விளைவிக்கக்கூடியதா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே விரதம் இருக்கவங்க வாரத்தில் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு இந்த மூணு நாட்களில் ஏதாவது ஒரு நாள், அப்படி இல்லைன்னா ஏதாவது இரண்டு நாளில் விரதம் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, சஷ்டி, திருவாதிரை அப்படின்ட்டு நிறைய விசேஷமான நாட்கள்லையும் விரதம் இருக்கிறது உண்டு. இவ்வளவு விரதங்கள் இருக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தா, அறிவியல் ரீதியாக விரதம் இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ், அதாவது நன்மைகள் உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நல்ல கொழுப்புகள் அதிகமாகுது, கெட்ட கொழுப்புகள் குறைகிறது. அடுத்ததா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. அதே போல் பிளட் ப்ரெஷர், இரத்த கொதிப்போட அளவையும் குறைச்சி சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது உதவுது. அதை விட உடல் எடையை கூட கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஒல்லியான தோற்றத்துக்கு மாறுறதுக்கும் இது உதவி பண்ணுது. ஸோ விரதம் இருக்க எல்லாருக்குமே இப்போ பயங்கர சந்தோஷமாக இருக்கும். பட் வெயிட் பண்ணுங்கள், இனிமே தான் ட்விஸ்ட்டே இருக்குது. அது என்ன ட்விஸ்ட்டுன்னு யோசிக்கிறீங்களா? நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா நன்மைகளுமே எப்போ நமக்கு கிடைக்கும்னா, விரதத்தை இரவு நேரத்தில் இருக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. அதாவது காலையிலையும் மதியமும் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணும், ஆனால் ஈவினிங் டின்னரை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். நைட்டு சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓவர் நைட், அதாவது ஒரு 12 மணி நேரம் நம்ம எதுவுமே சாப்பிடாமல் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் மேலே குறிப்பிட்டு சொன்ன நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டும் காலை உணவை தவிர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது குறித்து பல ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சி முடிவுகளும் வெளியிடப்பட்டுள்ளது. காலை உணவை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணும்போது அது நம்ம உடம்புக்கு நிறைய தீமைகளை உண்டு பண்ணும். அதே சமயம் நம்ம காலையிலையும் மதியமும் சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பாடை ஸ்கிப் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது அப்படின்னும் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. காலையில் நம்ம விரதம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும். காலையில் தான் நம்ம சுறுசுறுப்பாக பல வேலைகளை செய்ய வேண்டிய நேரம். அப்படி இருக்கிற போது இந்த வேலையை செய்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான அளவு எனர்ஜி இருக்கணும். இந்த சமயத்தில் சர்க்கரை அளவு குறைஞ்சிச்சின்னா நம்ம உடம்புல மட்டும் இல்லைங்க, மனதளவுலையும் நமக்கு சோர்வுங்கிறது ஏற்படும். அதனால் நம்ம இந்த விரதம் இருக்கிறதுன்ற விஷயத்தை கடைபிடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அறிவியல் ரீதியாக நம்ம விரதம் இருக்கணும்னு நினச்சா நம்ம ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக்கலாம். இதை தாங்க நான் சொல்ல வந்தேன். இறைவனோட அருள் நமக்கு கிடைக்காமல் போயிடுமோ? நம்ம காலையில் உணவு சாப்பிட்டுட்டு மதியமும் சாப்பிட்டுட்டு நைட்டு மட்டும் விரதம் இருந்தாக்கா கடவுள் நமக்கு அருள் புரிய மாட்டாரோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. எந்த கடவுளுமே தன்னை வருத்தி கொண்டு தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு யாருக்குமே சொல்லலைங்க. காலையில் மதியம் சாப்பிட்டுட்டு இரவு நேரத்தில் விரதத்தை கடைபிடிச்சா இறைவனோட அருளும் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். நம்ம உடலும் சரி மனமும் சரி ஆரோக்கியமாகவும் இருக்கும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தானேங்க விரதம் இருக்க முடியும். ஸோ விரதம் இருக்க வேண்டாம்னு நான் சொல்லலை, விரதம் இருக்கும் முறையை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலான்னு தான் சொல்கிறேங்க. இந்த மாதிரி விரதத்தை மாற்றி அமைக்கும்போது விரதம் இருந்த பலனும் நமக்கு கிடைக்கும், கடவுளோட அருளும் நமக்கு கிடைக்கும். நானும் இது வரைக்கும் இந்த மாதிரி விரதத்தை கடைப்பிடிச்சது இல்லைங்க. இனிமே கட்டாயம் நானும் இந்த மாதிரி விரதத்தை மட்டும்தான் கடைப்பிடிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நீங்களும் இந்த மாதிரியான ஆரோக்கியமான முறையில் விரதம் இருந்து உடலாலும் மனதாலும் வலிமை பெற்று உங்கள் குடும்பத்தோடு வளமோடும் நலமோடும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேனுங்க. இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேங்க. என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் எல்லாருக்கும் தொடர்ந்து என்னுடைய ஆதரவு தருகிறேன். மற்றும் ஒரு சிறப்பான பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.